வணக்க நண்பா, இது உங்க எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டுடே பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் விங்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டானாக்கு ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. அப்போதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராசூட்டுக்கு பார்த்தாலும் ஒரு இது இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க லாகின் பண்ணால். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க எஃபெக்டோட. ஸோ இந்த ஃப்ளேம் விங்ஸ் ஈவெண்ட்டில் எப்படி ப்ரோ அதை எடுக்குது, எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணால் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு அக்கா காஸ்டியூம், வெறித்தனமான ஒரு அக்கா காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பார்த்துருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுருக்கோங்க விஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளேம் விங்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்டை பார்த்துருவோம். ஓகே, இதனாப்பா ரைட்டு, மொக்கையான மூணு ஐட்டத்தை கொடுத்து இதை இது பண்ண சொல்லியிருக்காங்களே ரைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா M4A1 கன் பாக்ஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் ஜாக்கெட் அந்த காஸ்டியூம் இருக்குது. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேரமாக இதற்கு மூணுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட, அதாவது கன் ஸ்கின்னு இருக்குது, லாஸ்ட்டாக இருக்கிற காஸ்டியூமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது நம்ம தேவையில்லை. ஸோ அடுத்த பேஜி ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் மிஸ். என்னென்ன ஃப்ளிப்டு கார்ட்ஸ் டு வின் ப்ரைஸஸ், டாப் த்ரீ ப்ரைஸஸ் அண்டர் ரீச் வில் பி டிஸ்பிளேட் த கார்ட் புல் ஆன் ரைட் ஆன் யுவர் ஸ்க்ரீன். வென் யுவர் செலக்ட் கார்ட் ஃப்ளிப் அண்டர் த கார்ட் ரிசீவ்டு ஃப்ளிப் ரிமைனிங் கார்ட்ஸ் வின் ப்ரைஸஸ் அன்டில் தேர் ஆர் லெஃப்ட் இன் கரண்ட் கார்ட் பூல். ஓ ரைட்டு. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் பெரிய ஆப்பே என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டு, அதே நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஃப்ளிப் பண்ணும்போது 29 டைமண்டாமா. ஸோ ரெண்டாவது நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது 99 டைமண்டு, அண்டு மூணாவது வச்சு பண்ணும்போது 399 டைமண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ரைட்டு. இல்லை மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்களா, ஒரு 399 டைமண்டா ரைட்டு. 399 டைமண்டு வந்துடுமாங்க நீங்கள் ஸ்பிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறது 399 டைமண்ட் வந்துடுமாமா. ஏன்னா இதில் என்ன ஒரு ஆப்பு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதோ, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐட்டமும் மொக்க ஐட்டமாக பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அடுத்தது ஃப்ளிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது தான் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டமாம்மா, அது ஒட்டேரா கேரக்டர் தான் பார்த்தீங்க, அதாவது சரி பெட்டா பெட்டாக பார்த்தீங்கன்னா இது ரேர் ஐட்டமாம்மா. ஆனால் அடுத்தது ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனா 19 டைமண்ட் கொடுத்து தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்ததில் அதாவது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், டைமண்ட் கொண்டு பிடிங்கிட்டே இருப்பாங்க நாரப்பழுக. ஸோ அதுக்கடுத்ததில் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்க போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுப்பாங்க, அதாவது இந்த கட்டான ஸ்கின்னில் ஏதாவது ஒரு ஸ்கின்னு, அப்புறம் இதுக்கு இதில் இந்த மூணுதில் ஏதாவது ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஃப்ளிப் பண்ணும்போதுனா ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ளிப் பண்ணும்போது இப்போ 29 டைமண்டோ, ரெண்டாவது கார்டு ஃப்ளிப் பண்ணும்போது 99 டைமண்டோ, மூணாவது ஃப்ளிப் பண்ணும்போது 200 இல்லை இல்லை பஸ் இருக்கேஸ், எனக்கே டவுட்டாக இருக்கு. ஃபஸ்ட் அண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளிப் வில் காஸ்ட் 29, 99 அண்ட் 300. ஆடா ஓமே காட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு ஃப்ளிப் பண்ணும்போது 29 டைமண்டா, ரெண்டாவது கார்டு ஃப்ளிப் பண்ணும்போது 99 டைமண்டா, மூணாவது கார்டு ஃப்ளிப் பண்ணும்போது 399 டைமண்டாமா ரைட்டு. கண்டிப்பாக நம்மளுக்கு மூணாவது கார்டில் தான் கொடுப்பானுங்க, நம்ம லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் இது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகும் அதிக டைமண்ட் பிடிங்கிறத விடுவானுங்க நாரப்பலுக்கு. ஸோ இது யார் யார் இந்த கட்டான அதுக்கு ஸ்கின்னில் எடுத்துங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஈவெண்ட் விட்ருக்கானுங்க, ப்ளே இட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து May 15 இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. லாகின் டெய்லி ஃபார் கிட்டு, ஓ டெய்லி லாகின் பண்ணுறனால ஒரு கிஃப்ட்டு தராங்களாமா கைஸ், ஷேர் கோட் அண்டு சென்ட் கிஃப்ட் டு ஃப்ரெண்ட்ஸு, அது கோடு கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணலாமா, அதில் அக்குமுலேட் மில்ஸ்டோன் ஷேர் ஃபார் த பண்டில் கம்ப்ளீட் இன் கேம் மிஷின்ஸ் ஃபார் டோக்கன் ரீடிம் டேப்ரிஸ். ஓ மிஷின்ஸ் எல்லாம் கைஸ், அதை மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி டோக்கன் கலெக்ட் பண்ணணுமா, கலெக்ட் பண்ணிக்கிற எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க ரைட்டு. ரீடிம் டெய்லி கிஃப்ட், ஓ ரைட்டு, என்னென்ன ஸ்டோரில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டோக்கன் மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணணுமாங்க, சிறுவம் முட்டையாட்டமே இருக்குது, முட்டையாக என்னன்னு தெரில. ஸோ இந்த முட்டை மாதிரி இருக்குது 6 இருந்துச்சு அப்படின்னா இந்த பேராசூட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ முட்டை வந்து 12 எடுத்துனா இந்த லூட் லூட் கிரியேட் தான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 24 இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கா காஸ்டியூம் எடுத்துடலாம் ரைட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீடியூம் டெய்லி கிஃப்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரீடியூம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மே 6 ஆறாம் தேதிக்கான உரிய இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீடியூம் அதாவது இது பண்ணிட்டேங்க.
அது அது அதுக்கடுத்தது அடுத்த நாளுக்கானது அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்தா நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் பேக் பேக் பார்த்தோன்னா தராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் கிஃப்ட்டு யுவர் ஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சென்ட் பண்ணுமா, அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும். ஸோ 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த குல்லா பார்த்தீங்கன்னா கிடச்சிருமா ரைட்டா, இந்த குல்லா பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த இந்த முட்டை மாதிரி இருக்கிறது எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணுறது, இதை தான் ப்ரோ வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இது மிஷின்ஸ் மாதிரி கொடுக்கலாம், உனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ்க்கான இதுவும் வரலை போல். ஸோ இன்னும் அந்த இது வரலை, அது வந்த பின்னாடி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கவுண்டன் வாட்ச் ஷார்ட் ஃபிலிம் வாட்ச் மியூசிக்கா, ஸோ என்னமோ ஷார்ட் ஃபிலிமு மியூசிக்கெலாம் கொடுத்துருக்காங்க கைஸ். இதை இப்போ பார்த்தங்க அப்படின்னா காப்பிரைட் கொடுத்து விட்றானுங்க. ஸோ இதை நம்மளுக்கு வேணாம். ஸோ இதில் எப்படி ப்ரோ இது எடுக்கிறது அப்படி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த டோக்கன் மாதிரி இந்த பார்த்தா நம்ம கலெக்ட் பண்ணணும். இது எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா மிஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்களாமா. ஸோ பார்த்து வெளியே அதை தான் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் இன் கேம் மிஷின்ஸ் ஃபார் டோக்கன் டு ரீடிம் பெர்விசா ப்ரவேஸ் பண்டில். ஸோ அந்த அக்கா காஸ்டியூம் பார்த்திங்க அப்படின்னா அது இதை வச்சு நம்ம இது பண்ணி எடுக்கணும் கைஸ். அதை நான் இருக்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதில் போய்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்கு இந்த டோக்கன் கலெக்ஷன் இப்போ தான் பண்ணக்கூடிய நாள். எப்படி ப்ரோ அப்படின்னா மிஷின்ஸ் கொடுப்பாங்க, லாகின் பண்ணுறதுனாலையோ ஒரு ரெண்டு கிளாஸ் கோட் விளாடுங்க இந்த மாதிரி ஏதோ மிஷின்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் அது வரலை, வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து வரும். இன்றைக்கி தேதி நான் 6, இன்னும் 2 நாள் தான் வந்துடும். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த அக்கா காஸ்ட்யூமு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ எடுக்காமல் விட்டுறாதீங்க ஓகேவா. ஸோ அடுத்தது என்னப்பா இது, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நூற்று இருக்காங்க. யார் இப்போ அண்ணாத்தா கேரக்டர் CR7 கேரக்டர் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ட்ரையலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா MP5 கேரக்டர் அது ஒரு கேரக்டர் ஒரு கன் ஸ்கின், ஒரு கேரக்டர் ஒரு கன் ஸ்கின் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லாகின் ரிவார்டாக 7 நாளைக்கு தொடர்ந்து லாகின் பண்ணால் கொடுக்குற மாதிரி 7 டேஸுக்கு ட்ரையல் பார்க்க பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த CR7லாம் வந்தவுடனே எல்லோரும் வெறித்தனை வெறித்தனை அடிச்சு நவத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அக்கா காஸ்டியூம் இது மட்டும் இன்னும் அந்த மிஷின்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. யாரும் குழப்பத்தில் என்ன ப்ரோ இன்னும் வரலையே ப்ரோ வரலையே ப்ரோ குழப்பத்தில் இருக்காதிங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஓகேவா. ஸோ அது இந்த சென்ட் டு கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 13ஆம் தேதி இது எடுக்க முடியும் ஓகேவா, இல்லைனா எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா. ஓகே கே சீவனில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்துங்க. ஸோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோ ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதும் நீங்கள் ஒவ்வொருத்தர் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படின்னா நான் இன்க்ரீஸ் ஆக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே கேஸ், இந்த வீடியோ தான் இந்த வீடியோ புரிஞ்சு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காம வீடியோ எப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போடுங்க கீஸ் ஓகேவா. ஓகே கேஸ், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பபாய்.